வந்தாங்கல்ல சும்மாமா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல, எப்ப பார்த்தாலும் நாடுத்தரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட். இந்த கதையோட கதாநாயகன் இவர் தான் வில்லியம் ஹென்ரி ராங்கின். இவர் ஒரு மெரைன் லெஃப்டினன்ட் கர்னல். இந்த சம்பவம் வந்து 1959 நடந்துச்சு. ஒரு மனுஷன் 40,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்தான் அப்படின்னா அவனுக்கு என்னென்னலாம் ஆகும் அப்படின்றத தாண்டி இந்த கதை வந்து சில விஷயத்தை சொல்லும். என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஃபிட் ருசாட் ஜெட் விமானத்தில் வந்து ஹென்ரி பயணம் பண்ணிட்டுருக்காரு. கரோலினா நார்த் கோஸ் அப்படின்ற இடத்துல வந்து இவரோட நண்பர் வந்து போயிட்டுருக்காங்க. தனித்தனி ஒரு விமானத்தில் கிட்டத்தட்ட வந்து தரையிலேருந்து 47,000 அடிக்கு மேலே வர பறந்துட்டுருக்காங்க. 9 மைல்ஸில் வந்து இவருக்கான பேஸ் ரீச் ஆகிடலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, போயிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு இன்டிமேஷன் வருது, இவரோட இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு. இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது இவர் எஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே பயந்துருக்காரு. இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை, நான் எஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எந்த ஒரு யோசனை இல்லாமல் எஜெக்ட் பண்ணிட்டார். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்கிட்ட இருந்ததோ லிமிட்டடான ஆக்சிஜன் சப்ளை மட்டும்தான். அந்த ஆக்சிஜன் சப்ளை வச்சு ஃப்ரீ ஃபால் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். 40 அடியிலேருந்து ஒருத்தன் கீழே குதிக்கும் போது ரொம்பவே நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இவர்கிட்ட எதுவுமே இல்லை. -65 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து இருக்காரு. அப்போ வந்து பயங்கரமான ஒரு குளிரை வந்து இவர் சந்திக்கிறாரு. ஸ்கை ஜம்பர்ஸ் நார்மலாக வந்து குதிப்பாங்க, ஆனால் வந்து 3,500 அடியிலேருந்து குதிப்பாங்க. ஆனால் வந்து இவர் குதிச்சதும் வந்து 40 அடி ரொம்பவே அசாத்தியமான ஒரு விஷயந்தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஜம்பரே வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து சாதாரணமாக குதிச்சிட்டாரு. ரொம்ப வேகமாக வந்து தரையை நோக்கி வந்துட்டுருக்காரு. இப்போ உடம்பு வந்து டீகம்ப்ரஷன் அப்படின்ற ஸ்டேஜ் வருது. ஆல்ரெடி உடம்பு ஃபுல்லாக ஸ்வெல் ஆயிடுச்சு. இவர் மூக்குலையும் காதலையும் பயங்கரமாக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னா, இதை தாண்டி இன்னொரு பெரிய அதிர்ச்சி அவர் காத்துருந்துருக்கு. என்ன அப்படின்னா, நிம்பஸ் க்ளவுட் அப்படின்ற ஒரு விஷயம். நிம்பஸ் க்ளவுட் வந்து உலகத்துலேயே ரொம்ப டேஞ்சரஸான சூறாவளி. அந்த நிம்பஸ் க்ளவுட் வந்து சரியாக அவர் மாட்டிக்கிட்டார் உள்ள. ஸோ இந்த நிம்பஸ் க்ளவுட் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள ஆலங்கட்டி மேலே வின்சன் ஸ்டாம்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சு நோர்த்தும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரியான விஷயத்தில் போய் சென்டரில் போய் மாட்டிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவரோட பேரஷூட் கரெக்டாக வந்து 10,000 ஃபீட்டில் வந்து பேரஷூட் ஓப்பன் ஆயிடுச்சு. காற்று ரொம்பவே மோசமாக இருந்ததுனால இவர் வந்து தரையனுக்கு விடாமல் மேலேயும் கீழேயும் பயங்கரமாக தூக்கி வீசிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு 40-45 நிமிஷம் கழித்து ரொம்ப போராடி அந்த ஒரு நிம்பஸ் க்ளவுட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்காரு. வெளியே வந்து கீழே லேண்ட் ஆகிட்டு இருக்கும் போது கூட ரொம்பவே வந்து காத்துடுச்சனால இவர் சரியான லேண்டிங் பொசிஷனால் நிற்பாட்ட முடியாமல் ஒரு மரத்தில் மோதி தான் நிற்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஸோ இறங்கி முடித்தோடனே வந்து ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்டு இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிரு. சின்ன ஒரு மைனர் இன்ஜுரினால இவர் பெரிய ஒரு ஆபத்து எதுவுமே வரல. ரொம்பவே சீக்கிரமாக கொஞ்ச நாள் கழித்து இவர் குணமாயிட்டார். ஸோ இவர் பற்றியான புக்கு வந்து இதில் எழுதியிருக்காரு, த மேன் ஹூ ரோட் த தண்டர் அப்படின்ற புக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த புக்கை நீங்கள் போய் படிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸோட உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட் இஸ் டாடா பை பை ஃப்ரம் ரங்குஸ்கி. வீ